காப்பான் பற்றிலாம் கேட்டிங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் நாங்கள் சந்திச்சிருக்கோம். 4 டிகிரிலாம் பஞ்சாபில் இருக்கும் போது நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். 8 நாள் நைட் ஷூட்டிங் அதுவும். இப்போ இதெல்லாம் நைட் 2 மணி 3 மணிக்கு சொல்கிறேன். சூர்யா சார் வந்து பைக் ஓட்டு போவார், ஹெல்மெட் கூட இல்லாமல் ஒரு பைக் சேஸ் இருக்குது. அப்போ வந்து டேக்குனா வெறும் ஃபார்மல் வேர் போட்டு நடிக்கணும். அந்த குளிரில் நாங்கள் எல்லாருமே எஸ்பிஜியாக பண்ணியிருக்கோம். நம்ம உயிரை வந்து இதே கிடையாது, அவங்களுக்கு துச்சமாக இது பண்ணி லீடர்ஸை சேவ் பண்ணுறது அவங்களோட இது. அதை பற்றின ஒரு படம் தான். மோகன்லால் சார் பற்றி எப்படி சார் செட்டில் எப்படி? லால் சார் சொன்னோடனே சரி, என்னை பார்த்தோன்னே ஏய் பிரேம் எப்படி இருக்கே அப்படின்னாரு. எப்படி சார் வருஷத்துக்கு 36 படம்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்குன்னு. ஏய் அது அப்படிதான், சர்க்காரில் என்னுடைய வேஷம் சின்னதாக இருந்தது. எப்படி சார் விஜய் சார் செட்டில் எப்படி? கூல் காம் கம்போஸ்ட், அதான் விஜய் சார். ஒரு படம் வந்து பிகில்னு ஒன்று வருது, அது ஆல்மோஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு வந்து. இல்லை அவர் படம் எப்பவுமே வெறித்தனம். சூர்யா சார்னா போலீஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிருச்சு, பிரேம் சார்னால போலீஸ் அப்படிங்கிற ரோல் ஃபிக்ஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஒருவேளை என்னோட லுக்ஸா இருக்கலாம், எங்க அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸரா இருந்தா. அதுதான் திருப்புமுனை அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் வேதா. சோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விக்ரம் வேதா கிடைச்சு. இன்ஃபேக்ட் விக்ரம் வேதா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் அக்செப்ட் பண்ண வேண்டாம் தான் இருந்தேன். என்ன வந்து ஒருவேளை போலீஸ் ஆஃபீஸர்னு பிராண்ட் பண்றாங்களோ அப்படின்னு பயம் வந்தது. நான் ஒரு ஃபிக்ஸ்டு இமேஜுக்குள்ளே மாட்டிக்கூடாதுன்னு பார்க்குறேன். எனி சேலஞ்சிங் ரோல் ஐம் ரெடி டு ஆக்ட். கண்டிப்பாக என்னோட நெருங்கிய நண்பன் சமுத்திரக்கனி, அவர் மூலமாக என்னோட சன் இன்ட்ரடியூஸ் ஆகிறான் அடுத்த சாட்டைன்ற படத்தில். ஓகே சார், இப்போ தளபதி கூட பண்ணிட்டீங்க, தலை கூட இப்போ பண்ண போகிறீங்க, சூப்பர் ஸ்டார் வெயிட்டிங். இல்லை எனக்காவது வந்து தோணியிருக்கா தலை கூட ஏதாவது ஒரு இதே மாதிரி போலீஸ் ரோல் பண்ணலாம்? ஆப்வியஸ்லி நிறைய விஷயங்கள் ஸ்கிரிப்ட் மனசுக்குள்ளே இருக்கே தவிர டைரக்ஷன் நான் எதுவுமே இது வரைக்கும் நான் பிளான் பண்ணலை. எத்தனை வருஷம் ஆனாலும் சினிமாக்குள்ளே இருந்தோம்னா எனக்கு சந்தோஷம். அதான் கனியை மாப்பிள்ள சொல்லுவான், மச்சான் சினிமாவை நேசிக்க அது ஒன்று நேசிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக சீரியல்ஸ் உங்களுக்கு பண்ணதுனால தான் சினிமாவில் நல்லா பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. சீரியலை பார்த்தானாங்க கலைஞரையா நான் செலக்ட் பண்ண ஹீரோவா. நீங்கள் கண்ணம்மா படத்தை பாருங்கள், நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், மீனா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதன் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் மனோஜர் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த ஷோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஷோன்னு சொல்லலாம், ஃபன் ஓவர்லோடர். இந்த ஃபன் ஓவர்லோடர் ஷோவில் நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் செலிபிரிட்டி இருக்காரு, மிஸ்டர் பிரேம் சார். வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் டு த ஷோ. ஸ்டார்டிங்கே நம்ம நிறைய விஷயம் பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து பிரேம் சார் வந்து ஒரு 23 இயர்ஸ் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணிருக்கீங்க, எப்படி இருக்கு சார் இந்த ஃபீல்? என்னோட பேஷனே சினிமா தான். ஸோ இத்தனை வருஷம் நான் ட்ராவல் ஆகிட்டு இன்றைக்கும் நான் ஃபீலில் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே சார், பிரேம் சார் வந்து ஒரு ஆக்டராக சொல்லாமா இல்லை வந்து ஒரு டிரெக்டராக சொல்லாமா இல்லை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம்? இல்லை நான் டைரக்ஷன் எனக்கு இஷ்டம் இருக்கே தவிர, பட் நான் இன்னும் அதுவும் டைரக்ட் பண்ணலை. அதுக்கு தான் அந்த க்வெஸ்சனே வந்தேன். ஓகே, ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் பிரேம் சாய். ஓகே, அவர் டைரக்ட் பண்ணார், அவர் படத்தில் நான் நடித்தேன். நடிச்சிருக்கீங்க. ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து நான் தான் டைரக்ட் பண்ணி ஒரு வேளை நடிச்சனோ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. எஸ் எக்ஸாக்ட். ஓகே ஓகே சார், இப்போ பிரேம் சாரோட அந்த படங்களில் பிரேம் சாருக்கு வந்து ரொம்ப ஒரு டச்சிங் டு த ஹார்ட் அப்படின்னா நிறைய மூவிஸ் இருக்கும், டக்குன்னு அப்படின்னா பிரேம் சாருக்கு எந்த மூவி ஞாபகம் வரும்? அதாவது இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ இதில் வந்து என்னை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆன படம் ஹீரோவை வந்து கண்ணம்மா. கண்ணம்மா கரெக்ட், ஹீரோ. அதுக்கு முன்னாடியே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணது கஸ்தூராஜா சார், நாட்டுப்புற பாட்டுன்ற படத்தில் என்னை வந்து கலைஞரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நிறைய படங்கள் நான் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு என்ன சார் திருப்புமுனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதா. சூப்பர். ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விக்ரம் வேதா கிடச்சிது. இப்போ இன்கேஸ் வந்து அந்த விக்ரம் வேதா தவிர வேற ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடச்சிருந்தா பிரேம் சாரோட இது எப்படி இருந்திருக்கும்? அந்த ப்ராஜெக்ட் போயிருப்பீங்களா இல்லை விக்ரம் வேதா தான் சூஸ் பண்ணியிருப்பீங்களா? சி, நம்ம வந்து ஓடுற படத்துக்கு ஒரு நடிப்பு, ஓடாத படத்துக்கு ஒரு நடிப்புலாம் கிடையாது. ஓகே, எல்லா படமும் நம்ம சப்ஜெக்ட் கேட்டு தான் ஒத்துக்கிறோம். ஓகே ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது நம்ம எல்லா படத்துக்குமே 100% கொடுப்போம். கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணுன்னு பண்ணுவோம். ஸோ மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றது தான் ஒன்று. எனக்கு விக்ரம் வேதா ஒன்று தான், வேற ஏதாவது நாம் நடித்த ஏதாவது படங்கள் ஃபெயிலியரான படங்களும் ஒன்று தான். ஸோ அதனால் எந்த படம் முன்னாடி வந்ததோ அதுக்கு எனக்கு இப்போ எந்த கதை பிடிச்சிருந்ததோ அந்த கதைக்கு நான் டெஃபினட்டாக போயிருந்திருப்பேன். இன்ஃபேக்ட் விக்ரம் வேதா வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அக்செப்ட் பண்ண வேண்டான்னு தான் இருந்தேன். ஏன்னா வந்து என்னை வந்து ஒருவேளை போலீஸ் ஆஃபீஸர்னு பிராண்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்தது. இல்லை கெட்ட பைசா அப்படி தானே சார் இருக்கீங்க நீங்கள்? புஷ்கர் வந்து பேட் வர்சஸ் ஈவில்னு சொன்ன உடனே நான் ஆஹா ஏதோ டெஸ்ட் வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நினச்சேன். அதே மாதிரி போனவுடனே பிரேம் இதில் நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னாரு, ஐயோ நான் கிளம்புறேன் புஷ்கர் அப்படின்னு. இல்லை இல்லை பிரேம் இது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் கேட்டேன். கேட்டு முடித்தோடனே ஓகே அப்படின்னு சொல்லி
ஒரு சீன் கூட யூனிஃபார்ம் வராதுன்னாரு. அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒத்துக்கிட்ட படம் தான் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஓகே, அதில் விஜய் சேதுபதி சாருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த இது எப்படி சார், எப்படி இப்பயும் அந்த ரேப்போ இருக்குங்களா? ரேப்போ நாங்கள் முதல்லேருந்து எனக்கு ரொம்ப நல்லா அவரை தெரியும் பழக்கம். ஓகே, ஆக்சுவலாக அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ காம்போவே கிடையாது. ஒரே ஒரு ஒரு சீன் தான் காம்போ வரும், ஒரே சீனில் வரும். ஆமாம், மற்றபடி செட்ஸில் மீட் பண்ணிக்குவோம் டெஃபினட்டாக. வந்து எனக்கு அதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள், பார்ட்டிஸ் மீட் பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன்ஸ் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு அந்த படத்தில் பழக்கமானவர்னு பார்த்தீங்கன்னா மேடி தான். மேடி, ஓகே. அந்த படத்து மூலமாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது அவரோட. இன்றைக்கி வரைக்கும் நல்லாயிருக்கு அந்த ஃப்ரெண்ட். சூப்பர் சார். ஓகே சார், பிரேம் சாரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். அப்போது ஒரு சீரியல்லேருந்து ஃபிலிமு, இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இதை தாண்டி பிரேம் சாரோட ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு ரெண்டு பசங்க. சூப்பர். அதில் ஒரு பையன் வந்து என் ஃபீல்டே சூஸ் பண்ணியிருக்கான். கரெக்ட், அதுக்கு தான். ஸோ அது வந்து என்னோட நெருங்கிய நண்பன். நண்பன் மட்டும் இல்லை, மாமன் மச்சான் பேசுகிற அளவுக்கு ஒரு உரிமையோடு தோல் மேலே கை போட்டு பேசக்கூடிய நபர் சமுத்திரக்கனி. ஸோ அவர் மூலமாக என்னோட சன் இன்ட்ரடியூஸ் ஆகிறான் அடுத்த சாட்டைன்ற படத்தில். சூப்பர். ஒரு ஒன் ஆஃப் த லீடாக பண்ணிடுறேன். ஆல்மோஸ்ட் படம் எல்லாம் முடிஞ்சு, சென்சரே ஆயிடுச்சு ஆயிடுச்சு. ஸோ ரிலீஸிங் டேட்டுக்காக தான் வெயிட்டிங். இல்லை, அதில் வந்து பிரேம் சாருக்கு எதாவது ரோல் இருக்கா? அப்பா பையன் இல்லை, இல்லை எதுவும் இல்லை, பையன் மட்டும் அவன் மட்டும்தான். இதில் என்ன ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர்னா, என் சன் பேர் வந்து கௌஷிக் சுந்தரம். ஓகே. அவன் வந்து நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட உடனே, ஆக்சுவலாக டைரக்ஷன் தான் படித்தான், நடிக்கணும்னு ஆசைப்பட்ட உடனே நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து கனிக்கிட்ட தான் சொன்னேன். ஏ மாப்பிள்ள, என்னடா இவனும் நம்ம ஃபீல்டுன்றான் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சடனாக ஒரு நாள் திருப்பி மீட் பண்ணி பேசும்போது கனி சொன்னது, மச்சான் நீ எங்கேயுமே ட்ரை பண்ணாத, நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா. சூப்பர் சூப்பர். ஸோ நான் ஏதோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சீரியஸாக நான் எடுத்துக்கல. கரெக்டாக ஒரு 3 மாதம் கழித்து, ஏ தம்பி ஃபோட்டோ அனுப்பிவிடு அப்படின்னா அனுப்பி வச்சேன். அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு, என் படத்தில் அவன்தான்டா மெயின் ரோல் பண்ணுறான், அவனை ஷூட்டிங் வந்துட சொல்லு அப்படின்னா, நீ ஆச்சும் அவனாச்சும் பேசிக்கோ அப்படின்னு. ஸோ அப்படி தொடங்கின ஒரு பயணம். அடுத்து உங்கள் ஆதரவுலாம் இருந்துச்சுன்னா எங்கள் சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் சார். ஓகே சார், இப்போ இதெல்லாம் தொடர்ந்து சிங்கத்துக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு நிறைய வருஷமாக ரேப் இருக்கு. சூர்யா, சூர்யா சார் அவங்க ஃபேமிலியே சொல்லலாம். கண்டிப்பாக, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ எல்லாரோடையுமே நடிச்சிட்டேன். நடிச்சிட்டீங்க ஆல்மோஸ்ட். சிவகுமார் சார் கூட நடிச்சிட்டேன், ஜோதிகா மேம் கூட நடிச்சிட்டேன், கார்த்தியோட நடிச்சிட்டேன், இப்போ சூர்யாவோட ரெண்டாவது படம். சந்தோஷமான விஷயம் அது. எப்படி சார் உங்களுக்கும் அவருக்கும் அந்த ஸ்பேசிங் எப்படி இருக்குது? ஓகேவா இருக்கா, இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னு தோணியிருக்கா அவர் கூட பண்ணும்போது? இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்ஃபர்டபுள். அவர் வந்து ஹீ மேக் ஷுர் தட் எவ்ரிபடி இஸ் கம்ஃபர்டபுள் அரவுண்டு ஹிம். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நல்ல ஒரு எப்போவுமே ஒரு அருமையான நடிகர்கள் கூட நடிக்கும் போது ஒரு ஒரு புது தெம்பு வரும், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வரும், லேர்னிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு நீங்கள் ஒரு ஜோடி நம்பர் ஒன்னா டைட்டில் வின்னர், அது நிறைய பேருக்கு வந்து ஒரு ட்ரேட்மார்க்காகவே இருக்கும். பிரேம் சார் அப்படின்னா ஜோடி நம்பர் 1, அது சீசன் 1ல டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் அந்த டான்ஸ் பேஷன் எப்படி உங்களுக்கு? ஆக்சுவலாங்க நான் பார்ட்டியில் சும்மா குதிப்பேங்க. ஸோ கண்ணம்மா படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ரிலீஸ் ஆன உடனே நான் வந்து ஆக்சுவலாக சீரியல்ஸ் இப்போதைக்கு வேண்டாம், இதை குவிட் பண்ணிட்டேன். என்னோட ஆம்பிஷன் வந்து சினிமாவில் வர்றது தான். ஸோ அப்போ ஒரு நாள் வந்து நானும் என் மிஸ்ஸஸும் உட்காந்து பேசும்போது வைஃப் சொன்னாங்க, இவ்வளோ நீங்கள் பண்ணும்போது வை கான்ட் யூ ட்ரைஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், சரி ரெவென்யூ எல்லாம் போயிடும். கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து இருக்கிற ஸ்டேட்டஸ் வாழ்ந்தாகணும். ஸோ பல விஷயங்கள் இருக்குது, பசங்க எஜுகேஷனில் இருந்து எல்லாமே இருக்குது. ஸோ நான் சொன்னேன், இவ்வளோ மாதம் போயிடுமே பரவாயில்லையான்னு. பரவாயில்ல, நம்ம கஷ்டப்படுவோம், பட் வந்து உங்களோட இலக்கு அதுதானே, அதனால் வை கான்ட் யூ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு, ஐ திங்க் டிசம்பர் 2005 ஜான்வரி 2006 டிசைட் பண்ணிவிட்டு நான் எல்லார்கிட்டையும் ஃபோன் பண்ணி, இன்னொரு அதாவது டிசம்பர்னால் அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, சீரியல் நான் அடிக்கிற சீரியல் என் கேரக்டரை முடிச்சிருங்க, நான் ஐம் கோயிங் டு குவிட் சீரியல்ஸ் அப்படின்னு. என்ன சார் அப்ராட் போய் செட்டில் ஆக போகிறீங்களா என்ன ஏதுன்னாங்க. இல்லைங்க சினிமா நடிக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு 2006 வந்து ஃபிலிம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எல்லாருக்குமே நம்மளை தெரியும் இல்லையா. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் நேராக ஒவ்வொரு டேரக்டர்ஸை மீட் பண்ணேன். மீட் பண்ணும்போது, வாங்க வாங்க பிரேம் சார் உட்காருங்க, எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்படியே மனசுக்குள்ளே நீங்கள் தான் சார் இருக்கீங்க, டிவி ஆஃப் பண்ணாலும் வரீங்க அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டேன், நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ சார் கண்டிப்பாக கூப்பிட்றேன்டார், அடுத்த படமே கூப்பிட்றேன்டார் அப்படின்னு சொல்லுவேன். சொன்னேன் வீட்டில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் கழிச்சு திருப்பி அவரை கூப்பிடுவேன்,
நான் பிஸியாக இருக்கேங்க அப்போ கூப்பிட்றேன் அப்படின்னுவாரு. மூணாவது வாட்டி கூப்பிடுவோம், அவர் எடுக்கவே மாட்டார் ஃபோன், எடுக்க மாட்டார். நாலாவது வாட்டி ஆஃபீஸ் போனால் இல்லைன்றவாங்க. ஐயோ ஐயோ, இதுதான் சினிமாவா அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு. டோட்டல் டிஃப்ரெண்ட் இல்லையா சார் உங்களுக்கு? சீரியல்ஸ் ஒரு வேறு பிளாட்ஃபார்ம், சினிமாக்குள்ளே வரும்போது ஒரு வேறு லேர்னிங்கு, அது எப்படி சார் பேலன்ஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக சீரியல்ஸ் உங்களுக்கு பண்ணதுனால தான் ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் லெவலே எனக்கு சினிமாவில் நல்லா பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஓகே. சி, ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் இந்த விஷயங்களை கடக்கடன்னு பண்ணி ஆகணும், எல்லா எக்ஸ்பிரஷனோட பண்ணி ஆகணும். டைம் ஃப்ரேம் ரொம்ப கம்மி, டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி சீரியலில். சினிமாவில் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம், அண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வரும் இன்னும். அதாவது என்ன சொல்கிறது, டீட்டெயிலிங் ஜாஸ்தி சினிமாவில், சினிமாவில் சீரியலில் அது கிடையாது, கம்மியாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு ஆக்சுவலாக சீரியல் ஹெல்ப் பண்ணுச்சு. சீரியலை பார்த்தானாங்க கலைஞரையா என்ன செலக்ட் பண்ணாங்க ஹீரோவா. ஸோ அது பார்த்து அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே நான் வந்து சரி சினிமாவை போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்படி வந்தேன். அப்புறம் ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சுது. ஒரு 3-4 மந்த்ஸ் போன பிறகு விஜய் டிவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஒரு டான்ஸ் ஷோ இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. நான் நாச் பல்லியேன்னு ஒரு டான்ஸ் ஷோ பார்த்துருக்கேன், பண்ணுறீங்களான்னோடனே நான் சொன்னது, ஐயோயோ நீங்கள் கண்ணம்மா படத்தை பாருங்கள், நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், மீனா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்கன்னு. இல்லை இல்லை சார், எல்லா ரவுண்டுக்கும் உங்களுக்கு அந்தந்த ரவுண்டுக்கு பணம் உண்டு, வின் பண்ணீங்கன்னா அது வேறுன்னாங்க. பரவாயில்லையே, நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. வின் பண்ணுறதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, ஏன்னா நமக்கு டான்ஸ் தெரியாது. ஓகே, இத்தனை மாதம் சும்மா இருக்கும், ஏதோ ஒரு காசு வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என் கூட யார் ஆடுவாங்கன்னு அப்படியே பார்த்தா கடைசியில் அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க, பூஜா தான் ஒத்துக்கிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், ஆல்ரெடி நம்ம ஷோஸ் வெளிநாட்டில் பண்ணியிருக்கோம், நான் நின்றுட்டுருப்பேன், நீங்கள் ஆடுவீங்க, அதே தான் இங்கே நடக்கப்போகுது, தோத்துட்டா என்ன திட்டக்கூடாது அப்படின்னு. இல்லை இல்லை பிரேம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் ஆட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ரவுண்ட் செகண்ட் ரவுண்டு போனோன்னு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணுறீங்க பண்ணுறீங்கன்னோடனே என்ன சார் ஒரு உத்வேகம் வந்தது. சரி நம்ம தோத்தா கூட டீசெண்டாக தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். மார்னிங் 10 to 9 வரைக்கும் கண்டினியூஸாக ஆடிக்கிட்டே இருக்கும். சூப்பர். என்னோடய ரெண்டு பிரேக் டைமில் சாப்பிட்டு பண்ணுறது, அண்ட் ஃபைனலி வின் பண்ணேன். அது வின் பண்ண பிறகு ஃபிலிம்ஸ் திருப்பி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அதில் ஃபஸ்ட்டு என்ன கூப்பிட்டது வந்து ஏ வெங்கடேஷ் சார் கூப்பிட்டார், கில்லாடின்னு ஒரு படம், பரத்தோட அண்ணன் அண்ணன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த படம், அப்புறம் அடுத்து வீராப்பு படத்தில் சுந்தர் சி சார் கூப்பிட்டாரு. இப்போ சின்ன வேஷம், இதுலேயும் சின்ன வேஷம், அதுலேயும் சின்ன வேஷம். அதுக்கு பிறகு தான் எனக்கு தனம் கிடச்சிது நேபாளி. ஸோ அப்படியே படங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். எப்படி சார் இப்போ உங்களுக்கு வந்து இதுதான் ட்ரேட்மார்க், இப்போ சூர்யா சார்னா போலீஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, பிரேம் சார்னாலும் போலீஸ் அப்படிங்கிற ரோல் ஃபிக்ஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது, அது எப்படி உங்களுக்கு அந்த போலீஸ்க்கு ஏதாவது? இல்லைங்க, இது வரைக்கும் 32 படம் இன்னும் நடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு 5-6 படம் தான் போலீஸ் ஆஃபீஸர். இல்லை இப்போ ட்ரெண்டில் சொல்கிறேன், இப்போ ட்ரெண்ட். சரி, ஒருவேளை என்னோட லுக்ஸாக இருக்கலாம், மேபி எங்கள் அப்பாவோட ஜீன் இருக்கலாம், எங்கள் அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் அதுதான். ஸோ ஒருவேளை அவரோட பாடி லாங்குவேஜ் என்கிட்ட இருக்கிற ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால ஒருவேளை இருக்கலாம், அது நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஸோ நம்ம விஜய் சார் கூட சர்க்காரில் பண்ணியிருந்தீங்க, சர்க்காரே வந்து ஒரு வெறித்தனமாக இருந்தது. இப்போ அடுத்தது ஒரு படம் வந்து பிகில்னு ஒன்று வருது, அது ஆல்மோஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு வந்து. இல்லை அவர் படம் எப்போவுமே வெறித்தனம் தானே. இல்லை இந்த படத்தில் சார் இந்த ரோலும் இல்லைங்க, நான் இல்லை இந்த படத்தில், ஆனால் ஃபியூச்சரில் டெஃபினட்டாக அவர் கூட நடிக்கணும்னு இருக்குது. அது அவர்கிட்ட 64 இருக்கீங்கிறீங்க எனக்கு தெரியாதுங்க, இது என்னங்க வம்பா பூச்சு. அவர் சர்க்காரில் என்னுடைய வேஷம் சின்னதாக இருந்தது, பட் நான் வந்து என்னோட அவருடைய நட்பு கிடச்சதை நான் ரொம்ப பெரிய இதாக நினைக்கிறேன். எப்படி சார் விஜய் சார் செட்டில் எப்படி? ஐயோ எப்படி, கூல் காம் கம்போஸ்ட். அதான் விஜய் சார், அதான் விஜய் சார் சம. அதாவது வந்து உங்களுக்கு மாசா நடிக்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. கண்டிப்பா எல்லாரும் நாளையும் நடிச்சிட முடியாது. நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சீன் நடித்தார், அப்போ நான் அவர் பிரதராக நான் பண்ணேன் இல்லையா, பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். அது என்ன அழகாக, அதாவது வந்து எல்லாம் ரசிக்கும்படியாகவும் இருக்கணும், கமாண்டிங்காக இருக்கணும், கூலாகவும் இருக்கணும். அதை பார்க்கும் போது இந்த 3 வாரத்தை எனக்கு தோணுச்சு அப்படின்னு பார்த்து ரொம்ப ரசிக்கிட்டேன். அப்புறம் அவர்கிட்டே சொன்னேன், சார் உங்கள் ரசிகர்களுக்கு தீனி சார் இந்த சீன் அப்படின்னு. என்ன ரிப்ளை பண்ணாங்க சார் அதுக்கு? சிரிச்சிட்டு அப்படியே நண்பா அப்படின்னு போயிட்டாரு. இல்லை எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேஷுவலாக தான் இது பண்ணுவாங்க. காலையில் வந்த உடனே என்ன நண்பா அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். விஜய் சார் படம் சர்க்கார் பண்ணேன், அவர் பிரதராக பண்ணேன்றது ஒரு பெஞ்ச் மார்க் உங்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக இதாக இருக்கும், ஃபியூச்சர் எப்போவுமே இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக டெஃபினட்டாக விஜய் சார் படங்களில் கண்டிப்பாக இருப்பீங்க, இருப்பீங்க. சரி சார், ஓகே சார், நிறைய இன்ட்ராக்ஷன் போயாச்சு, ஒரு சின்னதாக ஒரு ரேபிட் ஃபயர் ஒரு செஷன், சரிங்களா? போயிடலாமா? போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களோட கேரக்டர் நேம் எல்லாம் சொல்லுவேன், சரி? அந்த மூவி நேம் மட்டும் நீங்கள் சொன்னால் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைமன், விக்ரம் வேதா. விக்ரம் வேதா, ஓகே. அரவிந்த், அரவிந்த் வந்து ஐயோ ஏதோ ஒரு படமாச்சு. எஸ், தொடரி. ஓகே சூப்பர். கௌதம்,
கௌதம் ரெண்டு மூணு படம் இருக்கு நினைக்கிறேன். இந்த ஜெனரேஷனுக்கு அந்த படம் வந்திருந்தா பேசும் படம் அப்படின்னு சொன்னீங்க. நேபாளி. எஸ் சூப்பர். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கதிர் வந்து கொடிவீரன். கொடிவீரன். ஓகே சார், இப்போ காப்பான் படத்தில் பிரேம் சாரோட ரோல் எப்படி இருக்கும்? ரோல் எப்படி இருக்குன்னா, நாங்கள் எல்லாருமே எஸ்பிஜியாக பண்ணியிருக்கோம். ஓகே. ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் கார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரைம் மினிஸ்டருக்கு பக்கத்தில் தான் கே வி ஆனந்த் சார் எல்லா இன்டர்வியூலுமே சொல்லியிருக்காரு. ப்ரைம் மினிஸ்டர் பக்கத்தில் அவருக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லை, ஒரு டேஞ்சர்னு வந்தால் இவங்க அவங்களோட உயிரை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அவங்களோட பர்சனல் சேஃப்கார்டு மாதிரி. ஆமாம், அதுதான் ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் கார்ட்ஸ். இன்னைக்கு வந்து இந்தியாவில் மொத்தம் 3000 பேர் இருக்காங்க. சூப்பர். ஸோ இவங்க வந்து தன் உயிருக்கு மேலே, தன் உயிரை வந்து இதே கிடையாது அவங்களுக்கு, துச்சமாக இது பண்ணி லீடர்ஸை சேவ் பண்ணுறது தான் அவங்களோட இது. அதை பற்றின ஒரு படம் தான் இது. சூப்பர். ஸோ அந்த விஷயத்துலையும் நான் நடிச்சிட்டேன் நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் ஃபஸ்ட் இன் இந்தியா இப்படி எஸ்பிஜியை பற்றி படம் எடுத்திருக்கோம். இன்னொரு செக்மெண்ட் சார், இது செக்மெண்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா நான் அதுவாக இருந்தேன். இப்போ பிரேம் சார் வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்டாக இருந்துட்டீங்க, ஒரு ஆக்டராக இருந்துட்டீங்க, டிரெக்டராக ஆக போகிறீங்க ஃபியூச்சரில். ஸோ கண்டிப்பாக சார். ஸோ ஒருவேளை நீங்கள் இதுவாக இருந்தால் ரியல் லைஃப்பில் எப்படி சாட்டை படத்தில் வர டீச்சர் ரோல், இப்போ நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் டீச்சராக இருந்தால் எந்த மாதிரி டீச்சராக இருப்பீங்க? ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் டீச்சராக இல்லை? டெஃபினட்டாக வந்து டிசிப்ளின் எதிர்பார்ப்பேன் பசங்க. கண்டிப்பாக. பட் ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க. ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். அந்த மரியாதை பசங்க டெஃபினட்டாக கொடுக்கணும். அதை கொடுக்கணுன்னா நான் பயந்துலாம் நிற்கணும்லாம் சொல்ல மாட்டேன். வந்து அந்த ஒரு பதவிக்கு மரியாதை, எனக்கு மரியாதை இல்லை. போஸ்டிங் அந்த ஒரு மரியாதை எல்லாருக்கும். இப்போ நான் ஒரு டைரக்டர் சார் வராருன்னா நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா அது நல்லா இருக்காது. அது மரியாதை, அது டைரக்டர்ன்ற மரியாதை நான் கொடுத்தாகணும். ஸோ அந்த மரியாதை டெஃபினட்டாக இருக்கணும். அண்ட் டிசிப்ளின் டெஃபினட்டாக பசங்களுக்கு வேணும். இல்லை, நீங்கள் எனக்காவது சமுத்திரகணி சார் கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா, எனக்கு அந்த ரோல் ஏதாவது கிடச்சிருந்தா கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்லாம்? இல்லை இல்லை, எதுவுமே கேட்கல. இல்லை ஆசை இருக்கா உங்களுக்கு அந்த மாதிரி டீச்சர் ரோல் மாதிரி பண்ணி? எனி சேலஞ்சிங் ரோல் ஐ அம் ரெடி டு ஆக்ட். கண்டிப்பாக, ஆல்வேஸ் வில்லிங். டெஃபினட்டாக. எனிதிங். நான் ஒரு ஃபிக்ஸ்டு இமேஜுக்குள்ளே மாட்டிக்கூடாதுன்னு பார்க்குறேன். இவர் கெட்டவனாக பண்ணுவார், நல்லவனாக பண்ணுவார், இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இமேஜே இல்லாமல் இருந்தோம்னா எனி கேரக்டர்ஸ் நீங்கள் பிளெண்ட் ஆகி போயிட்டே இருக்கலாம், மக்கள் ஏற்றுக்குவாங்க. இன்கேஸ் வந்து பிரேம் சார் வந்து ரியல் லைஃப்பில் சிஎம் ஆனால் எப்படி இருப்பார், எந்த மாதிரி சிஎம்மா இருப்பார்? ஆப்வியஸ்லி நல்லது பண்ணுங்க. நல்லது பண்ணுவீங்க. என்ன இப்போ ஏதோ ஒரே ஒரு திட்டம் மட்டும் சொல்லிடுறீங்களே. முதல்ல இந்த டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுங்க. பண்ணுங்கப்பா, இருக்கிற டிராஃபிக்கில் முடியலடா. ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் ரூல் போட்டோம்னா அதுக்கு இமீடியட்டாக யாரோ ஒருத்தர் கேஸ் போடுறாங்க. சரி, நம்ம இதே வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அடடா அங்கெல்லாம் எப்படி ஒபே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம், வியக்கிறோம் இல்லையா? கண்டிப்பாக. அங்கே ஏன்னா கண்டிப்பாக இருக்குது ரூல்ஸ், கண்டிப்பான ரூல்ஸ் இருக்குது. இதை தாண்டினா உன் லைசன்ஸை ரத்து பண்ணிடும், நீ காலி அப்படின்ட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் பயந்து நிறுத்திடுறான். ஸோ அது நம்ம உள்ளுக்குள்ளேயே வரணும், எல்லாருக்கும் வரணும், இனிமேல் வர ஜென்ரேஷனுக்கு வரணும். அது அண்ட் ரோட்ஸ், இது ரெண்டும் சரி பண்ணிட்டாலே போதுங்க. காப்பான் படத்தில் வந்து ஒரு ரோல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் ஆஃபீஸர் அந்த ரோல் பண்ணியிருக்கேன். மேபி அந்த ரோல் இல்லாமல் வேறு ஏதாவது லீட் ரோல் போயிருந்தா இந்த ரோல் பெட்டராக இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை ஏற்றிருப்பீங்களா? அதே படத்தில் இல்லை, அதே படத்தில் வந்து நீங்கள் எஸ்பிஜியை தாண்டி ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 7-8 கேரக்டர்ஸ் தான் வராங்க. ஹீரோ சார், சூர்யா சார், ஆர்யா பிரதர், மோகன்லால் சார் பொம்மணி ராணி, அப்புறம் சாயிஷா, அப்புறம் நாங்கள் ஒரு 3-4 பேர் இருக்கோம். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாவதுன்னா நான் ஐ ப்ரிஃபர் எஸ்பிஜியே பெட்டருங்க. அது எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பெட்டர். ஆமாம். மோகன்லால் சார் பற்றி எப்படி சார், செட்டில் எப்படி? லால் சார் சொன்னோடனே சிரிப்பு. அதாவது அவர் மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அப்படி ஒரு தன்மையாக நடந்துக்கிற ஆர்டிஸ்ட் நம்ம யாரையும் பார்த்ததில்லை. அதாவது அவ்வளோ சாதனைகள், அவர் கொஞ்சம் நெஞ்ச சாதனை இல்லை, 42 வருஷமும் மேலன்மா நடிச்சிருக்காரு. ஆமாம். அவரோட நான் 10 வருஷம் கழிச்சு இந்த படம் நடிக்கிறேன். சூப்பர். உன்னை போல் ஒருவன் நடித்தேன். ஆமாம். அவர் கூடவே வருவார், கூடவே டிராவல் பண்ணுவீங்க. ஆமாம். ஸோ இந்த படம் கரெக்டாக 10 வருஷம், 10வது வருஷம் அந்த ஃபோட்டோ கூட நான் இதுலலாம் போட்டிருந்தேன். என்ன சொன்னாரு சார் இப்போ நீங்கள் என்ன பார்த்தோன்னே, ஏய் பிரேம் எப்படி இருக்கி அப்படின்னாரு. அதுதான் 10 வருஷம் கழிச்சு பார்த்து. 10 வருஷம் கழிச்சு. ஆமாம். சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னா, லண்டனில் தான் இப்போ மீட் பண்ணேன், செகண்ட் டைம் இப்போ மீட் பண்ணும்போது உண்மையிலே ஹேட் ஃபன்னுங்க. அவர் செட்டில் இருந்தாருன்னா நம்மளுக்கு இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்பான். ஐயோ சார் 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 ஏதாவது கமெண்ட் பண்ணிக்கிட்டு, ஆனால் டேக் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சார் சிரிச்சுட்டே போவார். அங்கே போனோன்னா மாறிடுறார், வேறு அந்த கேரக்டராகவே இருப்பார். அதுதான். ஆமாம். அன்றைக்கி இன்ஃபேக்ட் நான், சூர்யா சார், மச்சான் கனி, மோகன்லால் சார்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன், சார் உங்களோட ஃபில்மோகிராஃபியெல்லாம் பார்த்துருக்கேன், எப்படி சார் வருஷத்துக்கு 36 படம்லாம் நடித்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு. ஹே, அது அப்படி தான், அது அப்படி தான்.
வருஷத்துக்கு 36 படங்கள்ங்க, இப்படி 3-4 வருஷம் பண்ணியிருக்காரு. 35 படம், 36 படம், 35 படம்ட்டு இப்படி 3-4 வருஷத்துக்குள்ளே பண்ணியிருக்காரு அவர். 35 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவர் கிட்டத்தட்ட 50 படம் நடிச்சிருக்கணும் கண்டிப்பாக அந்த வருஷத்தில். ஆமாம். ஸோ எப்போ தூங்குவார், எப்போ எழுந்திருப்பார், எப்போ சினிமாக்கே அர்ப்பணிச்சிட்டார். அப்படியே அப்பேற்பட்ட ஒரு இது, இந்த கம்ப்ளீட் ஆக்டர்னு சொல்கிறாங்களே, சாதாரண விஷயம் இல்லைங்களே. சச் கண்டிப்பாக கிரேட் பர்சன் அவர். எப்படின்னா இன்றைக்கி இப்போ நம்மளோட பேசுனா நம்மளோட இறங்கி வந்து அதே மாதிரி உட்காந்து பேசுவார், ஜாலியாக அரட்டடிப்பார். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேன்டாஸ்டிக் பர்சன். ஓகே சார், இப்போ தளபதி கூட பண்ணிட்டீங்க, சூர்யா சார் கூட பண்ணிட்டீங்க, மோகன்லால் சார் கூடயும் ஆல்மோஸ்ட் இல்லை பண்ணிட்டீங்க, தலை கூட இப்போ பண்ண போறீங்க, சூப்பர் ஸ்டார் வெயிட்டிங். ஏன்னா உலகநாயகம் கூட ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஆல்மோஸ்ட் எல்லா ஹீரோஸ் கூடயுமே நடிச்சிட்டேன் மேக்ஸிமம். இல்லை எனக்கே அது வந்து தோணியிருக்கா, என்ன நம்ம வந்து தலை கூட ஏதோ ஒரு இதே மாதிரி போலீஸ் ரோல் பண்ணலாம். ஆப்வியஸ்லி போலீஸ் பண்ணலாங்க சொல்றேன் நான், ஏன் அதையும் போலீஸ்னு ஆக்கி. இல்லை சார், ஆடியன்ஸ் அவர் பிரதரா நடிக்கலாம், அவர் ஃப்ரெண்டாக நடிக்கலாம். கண்டிப்பா இல்ல, நீங்க வில்லனா கூட இல்லடா, அப்ப பாத்துக்கங்க வியூவர்ஸ், அவர் வில்லனா நடிக்க போறாரு, அவரே இன்டி கொடுத்துறாரு, அதுவும் நடிக்கலாம் நடிக்கலாம். சரி ஓகே சார், இப்போ வந்து ரெசன்ட்டா பிரேம் சாரோட ஸ்கிரிப்ட் வந்து ஏதோ ஒரு ஹீரோக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லங்க, நான் சி நிறைய விஷயங்கள் ஸ்கிரிப்ட் மனசுக்குள்ள இருக்கே தவிர டைரக்ஷன் நான் எதுமே இதுவரைக்கும் நான் பிளான் பண்ணல. முதல்ல நடிப்ப முழுசா கத்துக்குவோம். இஃப் அப்படின்னு ஒரு ஒரு அவதாரம் இருந்ததுன்னா டெஃபினட்டா அதையும் மூணாவது அவதாரத்தையும் பார்க்கலாம், தசாவதாரம் வரையும் பார்க்கலாங்கறீங்க. என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் சினிமாக்குள்ளேயே இருந்தோம்னா எனக்கு சந்தோஷம். இத்தனை வருஷம் நான் இருக்கிறதே நான் பெரிய விஷயமா கண்டிப்பா. ஏன்னா என் கூட கண்டெம்பரரிஸா வந்தவங்க நிறைய பேர் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. இதுவே நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா சினிமா அந்த அளவுக்கு நேசிக்கிறோம். அதான் கனிய மாப்பிள்ள சொல்லுவான், மச்சான் சினிமாவை நேசிக்க நேசிக்க அது உன்னை நேசிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பா. ஏன்னா சங்கர் சாரும் ஒரு மேடையில சொல்லியிருப்பா, சினிமாவுக்கு நீ எவ்வளவு உண்மையா இருக்கிறியோ சினிமா உனக்கு உண்மையா இருக்கும். அதே வந்து ஸோ அது வந்து பாஷன் வந்து எனக்கு சினிமா. காப்பான் பத்திலாம் கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஒரு இதே புக்கே எழுதலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் நாங்கள் சந்திச்சிருக்கோம். 4 degrees பஞ்சாப்ல இருக்கும் போது நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். 8 நைட் ஷூட்டிங். அதுவும் அது ஒரு ஆர்டிக்கல். ஆமா சார், அதை பத்தி வந்து 8 days. ஆமா, நைட் ஷூட் பண்ணோம் கண்டினியூஸ். ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா குளிர்னா எலும்புலாம் குத்துது பஞ்சாப்ல. அப்போ வந்து டேக்குனா வெறும் ஃபார்மல் வேர் போட்டு நடிக்கணும் அந்த குளிரில். அந்த குளிரில், ஏன்னா நம்ம குளிர்ன்றது நமக்கு தான் தெரியும். ஸோ அப்படி ஒரு 8 பண்ணோம். அப்புறம் வந்து இதே 4 degrees இருக்கும் போது ஒரு இதில் வந்து சூர்யா சார் வந்து பைக் ஓட்டு போவார், ஹெல்மெட் கூட இல்லாமல் சேஸ், ஒரு பைக் சேஸ் இருக்குது, பைக் ஆமாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெலாம் நான் கேட்டேன், என்னங்க இவ்வளோ காது இதெல்லாம் ஒன்றுனா என்ன பண்ணுறது பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நைட் 2-3 சொல்கிறேன். பயங்கரம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மணாலி டிராவல் பண்ணதே ஒரு பெரிய கதை சொல்லலாம். அப்போ தான் அங்கே வந்து புயல் வந்துட்டு போச்சு, ரோட்ஸே கிடையாது. ஸோ அடிச்சு பிடிச்சி ஒரு 10-13 நம்ம மணி நேரம்லாம் டிராவல் பண்ணி போனோம். கஷ்டப்பட்டு பண்ண. ஸோ இதெல்லாம் பார்த்து ஆடியன்ஸோட பார்க்கும் போது கை தட்டிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு, அதுதான் நமக்கு சக்ஸஸ் இல்லையா? கண்டிப்பா. சூப்பர் சார். பிரேம் சாரோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன சார்? இப்போ எனக்கு சிவப்பு மஞ்சள் பச்சை இப்போ ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு, படம் ஹிட்டு, சூப்பர், நல்லா போயிடுச்சு. ஆமாம் சார். அடுத்து பெட்ரோ மேக்ஸ்னு ஒரு படங்க, சூப்பர் சார், தமன்னா அவங்களோட பண்ணியிருக்கேன். ஓகே, அதில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்கேன் நான். சூப்பர். ஸோ அதுவும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அது தீபாவளி ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். நான் தான் நேற்று ட்விட்டரில் பார்த்தேன். ஸோ ஐ ஹோப் அந்த ஃபிலிமும் நல்லா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக நல்லா வரணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கோம் சார். தேங்க்யூங்க. ஓகே, ரொம்ப சூப்பராக இன்டராக்ட் பண்ணிங்க சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. பர்சனல் லைஃப்லேருந்து சினிமா லைஃப், 23 ஆஃப் அந்த ஜேர்னி, பிரேம் சார் ஆஃப் 23 சொல்லியே நம்ம டேக்லைன் போடலாம் நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் வந்து ரொம்ப க்யூட்டாக எங்கேயுமே மூஞ்சி சுழிக்காமல் அழகாக வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து வெற்றி அடைய வந்து வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது நீங்க வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா? இல்லை, மெயினாக வந்து நான் ஒன்று செகண்ட் சன்னை பற்றி நான் சொல்லாமல் விட்டுட்டேன். சொல்லுங்க. அவன் பார்த்தானா கோச்சுக்குவான் என்ன சொல்லலன்ட்டு. அவன் வந்து இப்போ நெதர்லாண்ட்ஸில் படிச்சுட்டு இருக்கான். படிச்சுட்டு இருக்காரு. ஆமாம், காப்பானுக்கு அங்கே டிக்கெட் வாங்கிட்டான். வாங்கியே வாங்கிட்டாரு. வாங்கிட்டான். உங்களுக்கு நினைக்கிறேன் 15 நினைக்கிறாங்க. பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன்னா. சரி சரின்னு சொல்லியிருக்கேன். அவன் பேர் சஞ்சீத் சுந்தரம். சஞ்சீத் சுந்தரம். ஓகே, சூப்பர் சார், ரொம்ப க்யூட்டாக வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணுறீங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஆதன் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த எபிசோடு வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிரேம் சார் அடுத்தது வந்து யாரு கூட நடிக்க போறாரு, அடுத்தது வந்து சிஎம் ஆனா என்னென்ன பண்ண போறோம், நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு. அவரே சொல்றாரு, நான் சொல்லல, அவரே சொல்றாரு. ஸோ கண்டிப்பா வந்து இதே மாதிரி சூப்பரான ஒரு செலிபிரிட்டியோட உங்களை மீட் பண்றேன். ஆண்டில் திஸ் இஸ் மனோ ஷைனிங் ஆஃப் ஃப்ரம்